கபாலி ஆக்டிங் சான்ஸ் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இதுக்கு ரஞ்சித் தம்பியா தான் காரணம், முழுக்க முழுக்க காரணம் ரஞ்சித் தம்பியா மட்டுமே. தம்பியா கிட்ட நான் பேச சொல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு ஒரு ரோல் பண்ணுங்கண்ணா, நாலு நாலஞ்சு நாள் ஷூட் ஒர்க் பண்ணிக்கிறான். தம்பி என்ன கூட பண்ணுவேன், நான் நடிக்க வேணாம், நீ அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, நான் மதிக்கிற ஒரு பெரிய கேரக்டர் அது. இன்றைக்கி சமுதாயத்துக்குள்ளே ஒரு ஒரு அங்கீகாரம் அப்படி ஒரு விஷயம் இருக்கிற தம்பி, அது கொடுத்தது ரஞ்சித் தம்பியாக தான். ஸோ வாழ்நாள் ஃபுல்லாக நான் வாழ்நாள் மறக்க முடியாது. அதனால் தம்பியாக என்ன சொன்னாலும் பண்ணுவேன். ரஜினி சாரோட நடிப்பெல்லாம் நான் நினச்சி கனவுகளும் நினச்சி பார்த்தது கிடையாது. நான்லாம் இது வரைக்கும் ஒரு ரெண்டு பேர் தான் எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் வந்து யார் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ரெண்டு பேரும் சொல்லுவாங்க, ரஜினி சார், கமல் சார். இந்த ரெண்டு பேரும் நடித்தாலே பெரிய விஷயம், அவர் கூட நிற்க சொல்ல பெரிய விஷயம். இந்த முதல் ஷார்ட் முதல் நடிக்க சொல்லவே ரஜினி சார் பாராட்டினார், என்ன எப்படி பண்ணுறீங்க, சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னாரு. அப்போயே நான் பாஸ் அவ்வளோதான், அது போதும், இது போதும். அந்த நடித்த விதமே அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அப்புறம் கேட்டாங்க, எப்படி ஏன் எங்கே கற்றுக்கிட்டேன், என்ன பண்ணுறேன் அப்படி கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி கிளாஸ் வச்சுருக்கேன் சார். ஆ அதானே அப்படின்னாரு, சமயம் பண்ணுறீங்க அப்படின்னாரு. அந்த பாராட்டுகள் ரஜினி சார்கிட்ட மட்டும்தான் இருக்கும் நினைக்கிறேன். எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவார், சின்ன சின்ன விஷயம் கூட அப்சர்வ் பண்ணி சொல்லுவார். நீ முடி வெட்டு வந்தாச்சு, என்ன முடி வெட்டிங்க, அப்போ முடி வச்சுருந்தீங்க, என்னாச்சு அப்படின்னு. மாறி நடிச்ச படத்தை சொன்னார், மேன்மக்கள் மேன்மக்கள் தான், மேன்மக்களுக்கான விஷயம் தான் அது, அந்த கடவுளுக்கு சமமான விஷயம். வாழ்த்துத்தை பெரிய விஷயம், அது நல்ல வாயிலிருந்து வர சொல்ல இன்னும் பெருசாக இருக்கும். இவர் வாயில் சார் வாயில் வாழ்த்துத்தை வந்து அது கடவுள் வாழ்த்தது மாதிரி தான். ஸோ நல்லா பண்ணுவேன், நல்லா வருமே சொன்னதே எனக்கு பெரிய வாழ்த்துக்கள். தலைவர் பக்கத்து பக்கத்து உட்காந்து பார்த்து ரொம்ப சந்தோஷம். தலைவரை வந்து இந்த படத்தில் நான் ஆப்போசிட்டில் நின்று பேசியிருக்கேன், நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கோம் அப்படின்னு, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. படமே வேறு லெவலில் நிற்கும், இது பெரிய வைரலாக இருக்கும். கபாலி பற்றி ஒன் லைனில் டிஃபைன் பண்ண சொன்னால் என்ன சொல்லுவீங்க? கபாலி மாஸ், பெரிய வைரல். இந்த உலக அளவில் பேசக்கூடிய ஒரே படம் பார்த்தீங்கன்னா கபாலி மட்டுமா இருக்கும், ரொம்ப சீக்கிரம். ஏன் அப்படின்னா, தலைவர் தலைவர் மாதிரியே இருப்பார். தலைவருடைய படையை தலைவர் பார்ப்பில்ல, அந்த ஸ்டைலில் அதெல்லாம் பார்ப்பீங்க இந்த படத்தில். அவரை மாதிரி ஒரு நடிகரை பார்க்கவே முடியாது, அப்படி கிராஸ் பண்ணுவார். வெளியே உட்காரவரைக்கும் சும்மா இருப்பார், வெளியே கேரவன் போகவே மாட்டாங்க, வெளியே உட்காந்து மக்கள் பேசியிருப்பாங்க. ஷார்ட் அடிக்கணுன்னே அந்த எங்கேருந்து அந்த ஃபயரும் தெரியாது, அந்த சூப்பர் ஸ்டாரை பார்க்கலாம். அப்படி அப்படி ஜங்குனு நிற்கும், ஐயோ அப்படி. யார் எவ்வளோ பெரிய நடிகரை வரட்டும், ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் யாரும் வரட்டும், தலைவர் நடிக்கவே முடியாது. தி பெஸ்ட், அவர் ஒரு பெரிய ஏலியன், அழகான ஏலியன், நல்ல வைரஸ். அவர்கிட்ட நிறைய கற்றுக்கலாம், கற்றுக்கணும். ரஜினி சார் கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன? முதல் சூப்பர் ஸ்டார் நல்ல மனிதராக இருக்கார், அதான் விஷயம். அவர் மாதிரி ஒரு இயல்பான மனிதரை பார்த்தே கிடையாது. கால வந்தவரும் எல்லாம் வணக்கம் பண்ணுவோம், வணக்கம் 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 போ சொல்லிட்டு போவார், வணக்கம் சொல்லிட்டு. லைட் மேன் மேற்கொண்டு எல்லா மக்களையும், மேக்கப் மேன்லேருந்து எல்லாரும் பார்த்து வணக்கம் வணக்கம் வரேன் 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 அப்படி போய்டும். இது எப்படி சாத்தியம்? ஒரு ஒரு பெரிய லெஜெண்டு, உலகமே திரும்பி பார்க்குற ஒரு கேரக்டர் வந்தோன்னு எல்லா கேரக்டர் எல்லா மனிதரும் மடிச்சுட்டு மதிப்பு தன்மை, அதே மாதிரி வாழ்த்துறையும் ரொம்ப அழகாக இருக்கும். பண்ணிட்டுனா சூப்பர், செமை பண்ணிட்டீங்க எல்லாருக்கும் சொல்லுவார். நான் எல்லாம் யார், நான் இப்போ வளர்ந்த சினிமாக்கு, அவரெல்லாம் சினிமாவில் எப்போ எவ்வளோ காலகட்டத்தில் இருக்காங்க, அவங்களாம் நான் படுத்து பார்த்து செமை பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம எப்படி நிற்போம் அவர்கிட்ட? நீ எவ்வளோதான் மகா நடிகனானு சரிங்க, இந்த பக்கம் நடி சொல்ல, நான் மூஞ்செல்லாம் தேய்ச்சிட்டு ரத்தம் ஊடி நினச்சி ஊரே கைத்தட்டும், கைத்தட்டி செம்மையாக பார்ப்போம். ரஜினி சார் சொல்வார், சூப்பர் தலைவர் சொல்வார், செம்மையாக படிக்கிறீங்க. ஒன்ஸு கேமரா தூக்கி இப்படி வச்சுட்டு அவர் ஒரே ஒரு வார்த்தை, சூப்பர் அவ்வளோதான். நான் இந்த வேஸ்ட்டு, இது கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட்டு, பெரிய விஷயம்.